மாணவர் செல்வங்களே இன்று நாம் பார்க்க போறது மின்தடை வெப்பநிலை எண். மின்தடை வெப்பநிலை எண்ணானது மின்தடை எண்ணோடு தொடர்புடையது. மின்தடை எண்ணின் அடிப்படையில் பொருட்களை பொதுவாக மூன்று வகையாக பிரிக்கலாம். கடத்திகள், குறைக்கடத்திகள் மற்றும் காப்பான்கள். ஆனால் இந்த லெசன்ல பார்க்க போறது கடத்திகளுக்கான மின்தடை வெப்பநிலை எண் மற்றும் குறைக்கடத்திகளுக்கான மின்தடை வெப்பநிலை எண். மின்தடை வெப்பநிலை எண். மின்தடை வெப்பநிலை எண் என்பது ஒரு டிகிரி வெப்பநிலை உயர்வில் ஏற்படும் மின்தடை எண் அதிகரிப்பிற்கும் T0 வெப்பநிலையில் உள்ள மின்தடை எண்ணுக்கும் இடையே உள்ள விகிதமாகும். அதாவது ஆல்ஃபா ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ ஜீரோ பை ரோ ஜீரோ இன்டு டி மைனஸ் டி ஜீரோ. டிக்கு ஒன் போட்டால் ரோங்கிறது மின்தடை எண் எனப்படும். ஒன் போட்டால் ரோ ஒன் மைனஸ் ரோ ஜீரோ, அதாவது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து ஒரு டிகிரி. ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வில் ஏற்படும் மின்தடை எண் அதிகரிப்பிற்கும் கீழே ஒன் மைனஸ் ஜீரோ ஒன், ரோ ஜீரோ மட்டும்தான் இருக்கும். ரோ ஜீரோங்கிறது ஜீரோ டிகிரி டி ஜீரோ வெப்பநிலையில் உள்ள மின்தடை எண்ணுக்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை வெப்பநிலை எண் என வரையறுக்கப்படுகிறது. இதில் டெல்டா ரோவை எப்படி எடுத்துக்கிறோன்னா ரோ டி மைனஸ் ரோ ஜீரோ, டெல்டா டிங்கிறது டி மைனஸ் டி ஜீரோ. அதாவது டெல்டா ரோ இஸ் ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ ஜீரோ என்பது டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் டி ஜீரோ எனும் வெப்பநிலை மாறுபாட்டால் ஏற்படக்கூடிய மின்தடை எண் மாறுபாடு. டெல்டா டி வெப்பநிலை வேறுபாட்டால் ஏற்படும் மின்தடை எண் மாறுபாடு டெல்டா ரோ. இதனுடைய அலகு வந்து பர் டிகிரி செல்சியஸ். கடத்திகளுக்கான மின்தடை வெப்பநிலை எண். கடத்திகளுக்கு மின்தடை வெப்பநிலை எண் நேர்குறியுடையது. அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடை எண்ணும் அதிகரிக்கும். பரந்த வெப்பநிலைகளுக்கு அதாவது அதிக வெப்பநிலைகளுக்கு நேர் விகித தன்மை உடையது. அதிக வெப்பநிலை அப்படின்னா வெப்பநிலை அதிகமாகும் போது மின்தடை எண்ணம் அதிகமாகும். மிக குறைந்த வெப்பநிலைகளுக்கு நேர் விகிதமற்ற தன்மை. வெப்பநிலை குறைய குறைய மின்தடை எண் வந்து குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு நேர் விகித மற்ற தன்மை காணப்படுகிறது. பொருளினுடைய மின்தடை மின்தடை எண்ணிற்கு நேர்த்தகவில் அமைவதால் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கடத்தியின் மின்தடை வெப்பநிலை எண்ணை ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆர்டி மைனஸ் ஆர் ஜீரோ பை ஆர் ஜீரோ இன்டு டி மைனஸ் டி ஜீரோ. இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஒன் பை ஆர் ஜீரோ இன்டு ஆர்டி மைனஸ் ஆர் ஜீரோவை டெல்டா ஆர் டி மைனஸ் டி ஜீரோவை டெல்டா டி என குறிப்பிடலாம். இங்கே டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்டி மைனஸ் ஆர் ஜீரோ என்பது டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் டி ஜீரோ என்னும் வெப்பநிலை மாற்றத்தில் ஏற்படும் மின்தடை மாறுபாடு ஆகும். குறைக்கடத்திகளின் மின்தடை வெப்பநிலை எண். குறைக்கடத்திகளில் வெப்பநிலை அதிகரித்தால் மின்தடை எண் குறையும். எனவே எதிர்க்குறி வெப்பநிலை மின்தடை எண்ணுடைய குறைக்கடத்தியானது வெப்ப தடையகம் எனப்படும். இந்த படத்தின் மூலம் விளக்கலாம். வெப்பநிலைக்கும் மின்தடை எண்ணுக்கும் கிராஃப். வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க மின்தடை எண்ணானது குறைந்து கொண்டே வருகிறது. மின் கடத்து எண்ணை முந்தைய படித்தாச்சு. சிக்மா ஈக்குவல் டு என்இ ஸ்கொயர் டவ் பை எம். என் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களுடைய அடர்த்தி, இ எலக்ட்ரானின் மின்னூட்டம், எம் எலக்ட்ரானின் நிறை, மோதலுக்கு இடைப்பட்ட சராசரி கா. இதிலிருந்து மின் தடை எண்ணானது மின் கடத்து எண்ணின் தலைகீழிக்கு சமம். எனவே ரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்மா. எனவே ரோ இஸ் ஈக்குவல் டு எம் பை என் ஸ்கொயர் டவ். அடுத்து பொருட்களுடைய மின்தடை எண்ணானது எதையெல்லாம் பொறுத்து இருக்குன்னா எலக்ட்ரானுடைய எண்ணடர்த்தி அல்லது எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை, எண்ணுக்கு எதிர்த்தகவில் அமையுது, மோதலுக்கு இடைப்பட்ட சராசரி காலத்துக்கு எதிர்த்தகவில் அமையுது. சராசரி மோதலுக்கு இடைப்பட்ட சராசரி காலம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் டவ் குறைவை விட எண்ணோட அடர்த்தி எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறதால ஒட்டுமொத்த மட்டும் மின்தடை எண் என்ன செய்யும், குறையும். கணக்குகள். ஃபஸ்ட்டு கணக்கு
20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு கம்பி சுருளின் மின்தடை 3 ஓம் மற்றும் ஆல்பா ஈக்குவல் டு 0.004 பர் டிகிரி செல்சியஸ் எனில் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதன் மின்தடையை காண்க. தீர்வு என்னெல்லாம் கொடுத்திருக்குன்னு பாருங்க. ஆர் ஜீரோ 3 ஓம், டி 100 டிகிரி செல்சியஸ், டி ஜீரோ 20 டிகிரி செல்சியஸ், ஆல்ஃபா 0.004 பர் டிகிரி செல்சியஸ், ஆர்டி கேட்டிருக்கு. 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதனுடைய மின்தடை கேட்டிருக்கு. ஃபார்முலா ஆர்டி ஈக்குவல் டு ஆர் ஜீரோ இன்டு 1 பிளஸ் ஆல்ஃபா இன்டு டி மைனஸ் டி ஜீரோ. மதிப்புகளை பிரதியிட டி எல்லாமே ஆர் 100 ஈக்குவல் டு 3 இன்டு 1 பிளஸ் 0.004 இன்டு 100 மைனஸ் 20. அடுத்து 600 ஈக்குவல் டு 3 இன்டு 1 பிளஸ் 0.004 பெருக்கல் 100 மைனஸ் 20 வந்து 80. அடுத்து 600 ஈக்குவல் டு 3 இன்டு 1 பிளஸ் 0.004 இன்டு 80 வந்து 0.32. அடுத்து 600 ஈக்குவல் டு 3 இன்டு 1 பிளஸ் 0.32 வந்து 1.32. அடுத்து 600 ஈக்குவல் டு 3 பெருக்கல் 3 பெருக்கல் 1.32 3.96 ஓம். ரெண்டாவது கணக்கு 10 டிகிரி செல்சியஸ் மற்றும் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைகளில் ஒரு பொருளின் மின் தடைகள் முறையே 45 ஓம் மற்றும் 85 ஓம் ஆகும். அதன் வெப்பநிலை மின்தடை எண்ணை கண்டுபிடி. தீர்வு கொடுத்திருக்கிறது என்னலானா டி ஜீரோ 10 டிகிரி செல்சியஸ், டி வந்து 40 டிகிரி செல்சியஸ், ஆர் ஜீரோ 45 ஓம், ஆர்டி 85 ஓம், ஆல்ஃபா அதாவது மின்தடை வெப்பநிலை எண் என்ன கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/R0 இன்டு டெல்டா ஆர் பை டெல்டா டி ஈக்குவல் டு 1/R0. டெல்டா ஆர் எப்படி எழுதுகிறோம், ஆர்டி மைனஸ் ஆர் ஜீரோ பை டெல்டா டியை டி மைனஸ் டி ஜீரோ. மதிப்புகளை பிரதியிட ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/R0 வந்து எவ்வளவு 45 இன்டு ஆர்டி 85, 85 மைனஸ் 45 பை 40 மைனஸ் 10. ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/45 இன்டு 85 மைனஸ் 45 40, 40 மைனஸ் 10 30 பை 30. ஆல்ஃபா ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குன்னா 0.0296 பர் டிகிரி. மூணாவது கணக்கு 0 டிகிரி செல்சியஸில் ஒரு நிக்ரோம் கம்பியின் மின்தடை 10 ஓம், அதன் வெப்பநிலை மின்தடையன் 0.004 பர் டிகிரி செல்சியஸ் எனில் நீரின் கொதிநிலையில் அதன் மின்தடையை கணக்கிடுக. மேலும் உன் முடிவை விவாதி. தீர்வு என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். டி ஜீரோ வந்து டி 0 டிகிரி செல்சியஸ், ஆர் ஜீரோ 10 ஓம், டி 100 டிகிரி செல்சியஸ் அதான் கொதிநிலை கேட்டிருக்கு, ஆல்ஃபா 0.004 பர் டிகிரி செல்சியஸ், ஆர்டி கேட்டிருக்கு. ஃபார்முலா எழுதுவோம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/R0 இன்டு டெல்டா ஆர் பை டெல்டா டி, அதாவது டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் ஆல்ஃபா ஆர் ஜீரோ டெல்டா டி. அடுத்து டெல்டா ஆர்னா என்னென்னா ஆர்டி மைனஸ் ஆர் ஜீரோ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆர் ஜீரோ இன்டு டெல்டா டினா டி மைனஸ் டி ஜீரோ. அடுத்து மதிப்புகளை பிரதியிட ஆர்டி மைனஸ் ஆர் ஜீரோ ஈக்குவல் டு 0.004 இன்டு 10 இன்டு 100 மைனஸ் 0, ஆர் ஜீரோ எவ்வளவு 10. அடுத்த ஸ்டெப்பில் ஆர்டி மைனஸ் 10 ஈக்குவல் டு 0.004 இன்டு 10 பெருக்கல் 100 1000. அடுத்து ஆர்டி மைனஸ் 10 ஈக்குவல் டு 0.004 1000 பெருக்குனா 4. அடுத்து ஆர்டி ஈக்குவல் டு 4 இந்த மைனஸ் 10 இந்த சைடு போனால் ப்ளஸ் 10, ஆர்டி ஈக்குவல் டு 14 ஓம். மின்தடை நீரின் கொதிநிலையில் மின்தடை ஆர்டி ஈக்குவல் டு 14 ஓம். ஆர் ஜீரோவில் பாருங்கள், ஆர் ஜீரோவில் மின்தடை 10 ஓம், ஆர்டி தம் வெப்பநிலை கூடும்போது 14 ஓம். உன் முடிவு என்ன சொல்லலாம், வெப்பநிலையை அதிகரிக்க கம்பியின் மின்தடையும் அதிகரிக்கும்.